வணக்கம். நான் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் அவர்களின் இரண்டாவது மகன் தீபன் தினகரன். கடந்த மூணு நாளாவே இன்னைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி சனிக்கிழமை, கடந்த மூணு நாளாவே அப்பா வீட்டில் இல்லை. அப்பாவோட உடல்நிலையை வச்சு அப்பாவை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க. எங்கள் கண்ணில் தெரியக்கூடாதுன்னு சொல்லியோ இல்லை யார் கண்ணிலையும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி எங்கன்னு எங்ககிட்ட கூட சொல்லலை. சொந்த மகன் என்கிட்ட சொல்லலை, எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லலை, எங்கள் அக்காவுக்கும் தெரியாது எங்கே இருக்கேன்னு, எங்கள் அம்மாவுக்கும் தெரியல எங்கே இருக்காங்கன்னு, இப்படி யாருக்குமே தெரியல. இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி, அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க காலையில் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்ட்டு, சரி அது இருக்கட்டும். கடந்த ஒரு வருடமாக பேரவையில் நடக்கும் அட்டூழியம், இது தலைவர் வெள்ளையன் அவர்களின் உடல்நிலை இயலாமையை பயன்படுத்தி நடத்தும் சில துரோகிகளின் செயல். சிஎல் செல்வம், புகழேந்தி மற்றும் மிஸ்மர்காந்தன், இந்த துரோகிகளின் செயல். இவர்களின் திட்டம் இந்த குறுகிய காலகட்டத்துக்குள் பேரவையை வைத்து பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்பது. என்னையும் என் அண்ணனையும் பேரம் பேசினார்கள். ஆனால் நாங்கள் இருவரும் கூறிய ஒரே வார்த்தை, எங்கள் அப்பா தா வெள்ளையன் அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் வழியில் வந்தவர். பணம் சம்பாதிப்பது ஒரு நோக்கம் அல்ல. பொது வாழ்வில் பலர் மனதையும் நல் உள்ளங்களையும் சம்பாதிப்பதே நோக்கம் என நினைத்து வாழ்ந்து காட்டியவர். அதே வழியில் நாங்கள் நடப்போம் என்று கூறி அந்த குதிரை பேரத்தை நிராகரித்தோம். பேரம் பேசியவர்களை எதிர்த்தோம், எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், தமிழ்நாடு வணிக சங்க பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட துரோகிகளின் பிடியிலிருந்து தலைவரையும் பேரவையையும் மீட்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைவரும் ஒன்று கூடி பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கவும், இது தலைவர் கற்றுக் கொடுத்த நியாயத்தை நிலைநிறுத்தவும், எங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் எந்த பதவியும் வேண்டாம், தமிழ்நாடு வணிக சங்க பேரவை எந்த பதவியும் வேண்டாம். எங்கள் அப்பாவின் கொள்கை, அவர் ஒரு கம்யூனிசவாதி, குடும்ப அரசியலை அறவே வெறுப்பவர். இதனை மனதில் கொள்ளுமாறும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவற்றை அனைத்தையும் மனதில் வைத்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்க வேண்டும், மிக விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.